அஸ்லாம் வலைக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஸ்னு ஃபிவியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ராம்நாட் ஸ்டைலில் வண்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வண்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வண்டு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 3 தேங்காயில் உள்ள தலப்பால் எடுத்திருக்கேன், 5 முட்டை எடுத்திருக்கேன், 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், 10 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 3 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தனோ அதே கப்பில் தான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம்லாம் பண்ணுற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். வண்டு கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு மாவு கரைச்சி வச்சிடலாம். 5 முட்டையும் நான் உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நுர வர்ற அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் அடித்து எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இது கூட எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சதும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க அரிசி மாவையும் இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் தண்ணிக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு அந்த ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கரைச்சி வச்சுருக்க மாவை அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உள்ளே வச்ச பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி போட்டு அது மேலே வெயிட் வச்சுக்கணும். பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்க மாவு நல்லா வேகணும். இப்போ பானை மேலேயும் ஒரு மூடி போட்டு அது மேலேயும் ஒரு வெயிட் வச்சிடணும். வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இதை நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு பிறகு சைடில் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு பாத்திரத்தை கவுத்தி போட்டோம்னா சூப்பரான வண்டு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாத்தையும் பீஸ் போட்டுடலாம். ராம்நாட் ஸ்டைல் வண்டு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.